Good afternoon, students. Today we will see the lesson 2 Motion Continuation. Motion of freely falling body. Activity 4 Take a large stone and a small eraser, stand on the top of a table and drop them simultaneously from the same height. What do you observe? Now take a small eraser and a sheet of paper. ட்ராப் தம் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் த சேம் ஹைட் வாட் டு யூ அப்சர்வ் இப்ப நம்மள என்ன பண்ண சொல்றாங்க ஒரு ஸ்டோனும் ஒரு எரேசரும் எடுத்துக்க சொல்றாங்க மேல இருந்து அதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு சேம் ஹைட்ல இருந்து தூக்கி போட சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற எரேசரும் ஸ்டோனை என்ன பண்ணும் ஒரே டைம்ல வந்து கீழே உழறது உழும் இதுவே இன்னொன்று பேப்பரும் ஸ்டோனும் எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க அதையும் சேம் ஹைட்ல இருந்தே போட சொல்லி சொல்றாங்க திஸ் டைம் டேக் டூ ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஹேவிங் சேம் மாஸ் அண்ட் கிரம்பிள் ஒன் ஆஃப் த ஷீட் இன் டு பால் நவு ட்ராப் த ஷீட் அண்ட் த பால் ஃப்ரம் த சேம் ஹைட் வாட் டு யூ அப்சர்வ் பேப்பரும் எரேசரும் போட்டது என்ன பண்ணும் எரேசர் வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்து விழுந்துடும் அடுத்தது ரெண்டு பேப்பர் எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க அதே ஹேட்டில் இருந்து ஒரு பேப்பரை க்ரஷ் பண்ணி பால் மாதிரி மேக் பண்ணிகிட்ட சொல்கிறாங்க இன்னொரு பேப்பரை ஷீட்டாகவே வச்சுக்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டுத்தையும் போட்டாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஃபோர் யூ கேன் அப்சர்வ் தட் போத் த ஸ்டோன் அண்ட் த எரேசர் ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த இயர் அல்மோஸ்ட் அட் த சேம் டைம் இப்போ ஆக்டிவிட்டி ஃபோரில் நம்ம ஸ்டோனும் எரேசரும் பார்த்தோன்னாக்கா என்னாவது நம்ம எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஒரே டைமில் வந்து

ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிறது பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆகும் அதுதோ தே ஹாவ் ஈக்குவல் மாஸ் டு யூ நோ த ரீசன் அப்போ பேப்பர் நம்ம ரெண்டு தின் ஷீட் ஆஃப் பேப்பருக்கும் பார்த்தினாக்கா ஒரே மா மாஸ் தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஒரு ஷீட்டு பால் மாதிரி எடுத்து வந்து மட்டும் ரீச் ஆச்சு தின்னாக இருந்தது ஏன் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகலை ரீசன் தெரியுமான்னு கேட்குறாங்க வென் ஆல் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ராப்டு இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் வேக்யூம் ஆல் வுட் ஹாவ் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம் ஏர் வந்து மீடியமாக இருக்குது வேக்யூமாக இருக்குது அதனால் எல்லாமே என்ன ஆகுது கிரவுண்டில் வந்து ஒரே டைமில் ரீச் ஆகுது இன் ஏர் மீடியம் ஏர் ஆஃப் சம் ரெசிஸ்டன்ட் டு த மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலோங் ஆப்ஜெக்ட் இதுவே ஏர் மீடியத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏன்னாவது மோஷனில் இருக்க உள்ள ஃப்ரீயாக ஒரு பாடியை போடுறோம் அப்படின்னா கூட அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகுது பட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால் என் கம்பேர்ட் டு த கிராவிடேஷ்னல் போல் ஆக்டிங் ஆன் த ஸ்டோன் அண்ட் ரப்பர் அது மாதிரி ஏர் மீடியத்தில் ஆக்ட் ஆகக்கூடியது கிராவிடேஷ்னல் புல் புவியீர்ப்பு விசையை விட எப்படி இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது எதில் ஸ்டோன்லேயும் ரப்பர்லேயும் அதனால் அது என்ன பண்ணுது கிரவுண்டுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகிடுது இட் கேன் பி சீன் ஃப்ரம் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் த மேக்னடியூட் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் ஆன் த ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட் எக்ஸ்போஸ்டு டு ஏர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டியில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏரில் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஏரியாவில் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இருக்குது வி நோ தேட் அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சலரேஷன் டூரிங் ஃப்ரீ ஃபால் திஸ் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்சிலரேஷன் இருக்குது இந்த ஆக்சிலரேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது மாதை வந்து இன்டிபெண்ட் பண்ணி இருக்குது திஸ் மீன்ஸ் தட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாலோ ஆர் சாலிட் பிக் ஆர் ஸ்மால் ஷுட் ஃபால் அட் த சேம் ரேட் அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு ஒன்று ஹாலோவாக இருக்கலாம் இல்லை சாலிடாக இருக்கிறான் பிக்காக இருக்கலாம் ஸ்மாலாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் தான் வந்து கீழே வந்து உழுது த ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி கேன் பி அப்டைன் பை ரீப்ளேஸிங் ஏ இன் ஈக்வேஷன் வித் ஜி அப்போ என்ன அது ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு எதை ஏ வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறான் ஜி த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட் ஃப்ரீயாக ஃபாலோ ஆகக்கூடிய பாடி இனிஷியலாக எப்படி இருக்குது ரெஸ்டில் இருக்குது அதனால யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் ஜீரோ தஸ் வி கெட் த ஃபாலோயிங் ஈக்வேஷன் நம்மளுக்கு என்ன ஈக்வேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வி இஸ் ஈக்வல் டு ஜிடி எஸ் இஸ் ஈக்வல்டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டூ ஜிஹெச் டூ யூ நோ கேன் எ பாடி ஹாவ் ஜீரோ வெலாசிட்டி அண்ட் ஃபைனட் ஆக்சிலரேஷன் ஒரு பாடிக்கு வெலாசிட்டி ஜி ஜீரோ இருக்குதா ஆக்சலரேஷன் வந்து ஃபைனட்டாக இருக்குதான்னு கேட்குறாங்க எஸ் மெயின் பாடி இஸ் த்ரோன் வேர்டிகலி அப்வோட் இன் ஸ்பேஸ் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் த பாடி ஹேஸ் ஜீரோ வெலாசிட்டி பட் இட் has acceleration டியூ டு கிராவிட்டி ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பேஸை நோக்கி மேலே அப்வேர்டில் தூக்கி போடவில்ல ஹையஸ்ட் பாயிண்டில் அந்த பாடிக்கு வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் ஜீரோ இருக்கும் ஆனால் அதோடைய ஆக்சலரேஷன் எதை பொறுத்து இருக்குது கிராவிட்டியை புவியிருப்பு விசையை பொறுத்து இருக்குது வென் an த்ரோ vertically ஆப்ஜெக்ட் it moves இட் the acceleration த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஏதோ ஒரு பொருள் ஆப்ஜெக்டை நம்ம வேர்ட்டிகலாக மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன கீழே திரும்ப வந்து மூவாவது கிராவிட்டியை நோக்கி வருது ஹென்ஸ் ஏ இஸ் டேக்கன் டு பி மைனஸ் ஜி அண்ட் பென் மூவிங் டவுன்ஸ் ஏ இஸ் பிளஸ் ஜி அப்போ மேலே அப்வேர்டில் போகக்கூடிய ஆக்சிலரேஷனை என்னவா எடுத்துக்கிறோம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் மைனஸ் ஜீனும் கீழே வரக்கூடிய ஆக்சலரேஷனை என்னென்னு எடுத்துக்கிறோம் பிளஸ் ஜி கிராவிட்டி வந்து பிளஸ் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்டிவிட்டி ஃபைவ்

அதில் ஒரு ஸ்டோனை வச்சு அதோடைய எண்டில் கட்ட சொல்கிறாங்க அந்த ஸ்டோனை வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரே ஸ்பீடில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க சுத்த சொல்லி சொல்கிறாங்க நான் ரிலீஸ் த த்ரெட் அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இஃப் யூ கேர்ஃபுல்லி அப்சர்வ் ஆன் பீயிங் ரிலீஸ் த ஸ்டோன் மூவ்ஸ் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன்

என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோனை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது கண்டினியூவாக மூவ் ஆகி அந்த டேரக்ஷனை மூவ் ஆகுக்குள்ள அது மூவ் ஆகி இன்ஸ்டண்டாக அது மூவ் ஆகுது திஸ் ஷோஸ் த டேரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் வென் த ஸ்டோன் வாஸ் மூவிங் அலாங் த சர்க்குலர் பார்த்தப்ப ஒரு டேரக்ஷனில் மோஷனில் இருக்குது மூமெண்டில் அப்படின்னாக்குள்ள எந்த பாயிண்டில் வேணுனாலும் அந்த ஸ்டோனை என்ன பண்ணலாம் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகலாம் வேணான்னா ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அலாங் ஏ சர்க்குலர் பார்க் த வெலாசிட்டி சேஞ்சஸ் டியூ டு த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இப்போ ஒரு ஆப்ஜெக்டு மூவ் ஆகிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடில் சர்க்குலர் பார்த்தில் அதோடைய வெலாசிட்டி வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகக்குள்ள வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது அப்போ இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் அண்ட் த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் ஆர் ஆல் ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் அப்போ என்னது எர்த் வந்து எதை சுற்றி வருது சன்ன சுற்றி வருது நெக்ஸ்ட்டு என்னது மூன் வந்து என்னது சுற்றி வர்றது நெக்ஸ்ட் கிளாக்கில் வந்து அந்த டிப்பு ஃபுல்லா வந்து சுற்றி வர்றது அந்த முள் கிளாக்ல இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஆக்சிலரேட்டட் மோஷன் இஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஏ சர்க்குலர் பார்த் ஆஃப் ரேடியஸ் ஆர் டேக்ஸ் டைம் டி கம் பேக் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் தென் the is given பை அப்ப ஒரு என்னது சர்க்குலர் பாத்துல இருக்குது அப்ப இந்த சர்கு இதுதான் சர்க்குலர் பாத்து இந்த சர்க்குலர் பாத்துல என்னது ரேடியஸ் அப்படின்னு பாத்தோம்னாக்க என்னன்னு எடுத்துக்கிறோம் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஃபுல்லா சுத்தி வரதுக்கு எடுத்துக்க கூடிய டைமை டி அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து திரும்ப வந்து எண்டு வரைக்கும் வர்றது அப்ப இது சுத்தி வர எவ்வளோ ஸ்பீட்ல சுத்துது அப்படின்றத வி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ சர்க் ஸ்பீட் இஸ் ஈக்வல்ஸ் பை டைம் டேக்கன் ஸ்பீடுக்கு என்ன சொல்கிறோம் சர்க்யூம்ஸ் பை டைம் டேக்கன் இப்போ வி இஸ் ஈக்வல் டு சர்க்ஸ் டூ பையார் பை டைம் டேக்கன் டி ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் சி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இன் த நெக்ஸ்ட்ல நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ